ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், இதை பற்றியும் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவிலாளருக்குண்டான சிவி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பற்றி ஒரு முக்கியமான தகவலும், பிஜிடிஆர்பி தேர்வு எழுதியவர்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு ஸோ சென்ற 2, 3, 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடினமான முறையில் தான் இருந்துச்சு, தேர்வுகள் அனைத்துமே ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் அனைவருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் எனக்கு எக்ஸாம் எழுதுனே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து அதிகரிக்க அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட்டு மற்றும் டென்டேட்டிவ் கீஸு ரிசல்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது, அடுத்து வந்து அந்த சிவி அப்லோட் பண்ணணும், 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ சிவியோட லிஸ்ட்டு ஸோ நேரடி நேர்காணல் பப்ளிஷ் எல்லாமே நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஜாபை ப்ரொவைட் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாலிடெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில அப்லோடிங் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த டைம் பீரியடில் நீங்கள் அப்லோட் பண்ணணும், 18ஆம் தேதிக்குள்ளார. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரங்கள் இல்லைன்னா இரவு நேரங்களில் அப்லோட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்ற டைமில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ காலை மற்றும் இரவு நேரங்களில் அப்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டான டைமில் போகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காலி பணியிடங்கள், ஸோ அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ள காலி பணி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக கட்சி தலைவர் தமிழக அரசுக்கு கோரிக்கையை விடுத்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசு தான் அதற்கு என்ன முடிவுன்றதை விரைவில் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட், நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்து மிக முக்கியமானது, ஒரு மாத காலம் எட்டி கொண்டே இருக்கும், தேர்வுகள் எல்லாமே முடிஞ்ச நிலையில் சிலருக்கு ஒரு மாதமே முடிச்சுட்டுங்க, 10ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமே முடிஞ்சிருச்சு. ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணுங்க, எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டை கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ நான் அடுத்தடுத்து என்ன படிக்கலாமா, இல்லை என்ன பாஸ் ஆகணும், இல்லை ஃபெயில் ஆகணும், இல்லை எனக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ஸோ அடுத்த ப்ராசஸ்க்கு நான் இயங்கணும், அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து மிக முக்கியம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம், டிஆர்பியிலேருந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இன்று இல்லைன்னா நாளை மாலை, ஸோ திங்கட்கிழமை வரும் திங்கட்கிழமை மாலைக்குள்ளார ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திங்கட்கிழமை காலையில் இல்லை மாலையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட்டு டிஆர்பி சைடுலேருந்து 100% வெளியிட்டுருவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.